Hi dear students, this is Hema. Welcome back to our channel utipz. நம்மளுக்கு இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜ் சீட்ஸ் வந்து 2500 சீட்ஸ் இருக்குது 19 கோர்சஸ் இருக்கு. செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் அப்படினு பாத்தீங்கன்னா 4 கோர்சஸ் இருக்கு 15571 சீட்ஸ் வந்து இருக்குது. சோ டோட்டலா நமக்கு அப்ராக்ஸிமேட்டா எவ்வளவு சீட்ஸ் அப்படினா 19000 இருக்குதுன்னு வெச்சுக்கோங்க. இந்த 19000 க்கு இப்போ நமக்கு எவ்வளவு ஸ்டூடண்ட்ஸ் வந்து ரேங்க் லிஸ்ட்ல இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 65574 ஸ்டூடண்ட்ஸ் வந்து இருக்காங்க. பட் இது வந்து நம்மளுக்கு வந்து பெரிய ஹெவி காம்படிஷனா இருக்காது. ஏன் அப்படினா நம்ம ரேங்க் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா அபோ 200ல 4 பேர் இருக்காங்க இல்லையா. சோ இவங்களுமே நமக்கு என்ன ஆயிருவாங்க அப்படினா MBBS BDS கவுன்சிலிங்ல சீட் அலாட் ஆகி போயிடுவாங்க. அதே மாதிரி தமிழ்நாடு வெட்டினரி கவுன்சிலிங்லயும் சீட் அலாட் ஆகி போயிடுவாங்க. அதே மாதிரி இந்த 190ல இருக்கிற ஸ்டூடண்ட்ஸும் நமக்கு ரிடியூஸ் ஆயிருவாங்க. 180ல இருக்கிற ஸ்டூடண்ட்ஸும் ஒரு சிலர் வந்து ரிடியூஸ் ஆயிருவாங்க. சோ அந்த பேசிஸ்ல நமக்கு வந்து என்ன ஆகும் கட் ஆஃபும் குறையும். அண்ட் ஆல்சோ நம்மளுக்கு நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளிகேஷன்ஸ் இல்லை நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு டிக்ரீஸ் ஆகும். ஸோ அப்படி டிக்ரீஸ் ஆகும்போது நம்ம எந்த ரேங்க் வந்து சேஃபாக இருந்தோம்னா நம்மளுக்கு கவர்மெண்ட் காலேஜ் சீட்டும் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் சீட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கட் ஆஃப் அபவ் 185 மேலே இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ரேங்க் வந்து 001லேருந்து 3362 வரைக்கும் இருக்கிறீங்க. அந்த ரேங்க் வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கவர்மெண்ட் காலேஜில் சீட் அலாட் ஆகும். அது எது 180க்கு மேல உங்க கட் ஆஃப் இருக்கு அப்படின்னா நீங்க 3361ல இருந்து 6331 ரேங்க் வரைக்கும் இருக்கக்கூடியவங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் சீட் வந்து கண்டிப்பா கிடைக்கும். பட் எல்லாருமே நீங்க பண்ண வேண்டியது சாய்ஸ் ஃபில்லிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அது கடைசியில உங்களுக்கு அது என்ன அப்படிங்கறத சொல்றேன். அதே மாதிரி அபோ 175க்கு மேல இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 6330ல இருந்து 10169 வரைக்கும் உங்களுக்கு 175 கட் ஆஃப்ல இருப்பீங்க. உங்களுக்குமே கவர்மெண்ட் சீட் வந்து கிடைக்கும். இங்க 185 180 175 170 உங்க எல்லாத்துக்குமே எஸ்எப் சீட்டுமே கிடைக்கும். டாப் எஸ்எப் காலேஜஸ்மே கிடைக்கும். நீங்க எஸ்எப் காலேஜஸ் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு டாப் மோஸ்டா இருக்கக்கூடிய பெஸ்டான காலேஜஸ் வந்து கிடைக்கும். அடுத்தது உங்களுடைய கட் ஆஃப் அபவ் 170க்கு மேல இருக்கு அப்படின்னா உங்களுடைய ரேங்க் எது வரைக்கும் 14599 வரைக்கும். ஸோ உங்களுக்கு நீங்க வந்து நீங்க சாய்ஸ் ஃபில்லிங்ல நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுங்க. கவர்மெண்ட் காலேஜையும் நீங்க கொடுங்க. அதே மாதிரி டாப் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸும் சாய்ஸ் ஃபில்லிங்ல குறைஞ்சபட்சம் ஒரு 25 காலேஜஸ் மேக்ஸிமம் ஒரு 25 காலேஜஸ்க்கு மேலேயாவது சாய்ஸஸ் கொடுங்க. இது வந்து நான் வந்து இந்த இவங்களுக்கு மட்டும் நான் சொல்லலை எல்லாருக்குமே நான் சொல்றேன். அதே மாதிரி உங்களுடைய கட் ஆஃப் அபவ் 165 மேலே இருக்கு அப்படின்னா உங்களுடைய ரேங்க் வந்து எது வரைக்கும் இருப்பீங்க அப்படின்னா 19330 வரைக்கும் இருப்பீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக டாப்ஸ் கன்ஃபார்மாக டாப் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் வந்து கிடைக்கும். பட் கவர்மெண்ட் சீட் அப்படிங்கிறத நம்ம அப்ளை பண்ணலாம். பட் டாப் மோஸ்ட் கோர்சஸ் கிடைக்குமா கவர்மெண்ட் காலேஜில் டாப் கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு டவுட்டு தான். சான்சஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது நம்மளுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு 150 to 145 வரைக்கும் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 150 வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஆவரேஜ் எஸ்எஃப் காலேஜ் வந்து கிடைக்கும். இந்த 145 வரைக்கும் நம்மளுக்கு இந்த வருஷம் வந்து இந்த கட் ஆஃப் வரைக்கும் கூப்பிட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆவரேஜாக இருக்கக்கூடிய செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் கிடைக்கும். உங்களுடைய ரேங்க் வந்து எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33296. நெக்ஸ்ட் இந்த பிலோ 140 பிலோ 130 இதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு சான்சஸ் லெஸ்ஸுங்கிறத சொல்றதோட சான்சஸ் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்க நல்லா யோசிச்சு பார்த்துக்கோங்க ஏன் சான்சஸ் வந்து இல்லை அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சீட்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு அலாட் ஆகும். ஸோ நீங்களே அதை யோசிச்சிங்கன்னா உங்களுக்கே அது புரியும். நீங்க ஆப்ஷனலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க டிப்ளமோ கோர்சஸ் அப்ளை பண்ணலாம். ஆர் எல்ஸ் நீங்க வேற ஏதாவது டிகிரி கோர்சஸ் லைக் நீங்க டைரக்ட் அட்மிஷனுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்ளை பண்ணலாம். சோ மை டியர் ஸ்டூடண்ட்ஸ் நீங்க உங்களுடைய கட் ஆஃப் உங்களுடைய ரேங்க் இந்த ரேஞ்ச்ல இருக்கீங்க அப்படினா இந்த சீட்ஸ் இந்த மாதிரி காலேஜ்ல சீட்ஸ் வந்து அலாட் ஆகிறதுக்கு நமக்கு சான்சஸ் இருக்கு. இதுல முக்கியமா இந்த சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்க இருக்கிற இடத்துல மேக்ஸிமம் எவ்வளவு சாய்ஸஸ் கொடுக்க முடியுமோ நீங்க குறைஞ்சபட்சம் ஒரு கோர்ஸ் அப்படினு செலக்ட் பண்ணாம மோர் தென் ஒரு 4 to 5 கோர்சஸ் கொடுங்க. அந்த 4 to 5 கோர்சஸ் என்னென்ன கவர்மெண்ட் காலேஜ்ல இருக்குதுன்னு பாருங்க. செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் நீங்க அப்ளை பண்ணணும் மேக்ஸிமம் ஒரு 25 ஒவ்வொரு கோர்சஸ்க்கும் 25 காலேஜஸ் ஆகுது நீங்க கொடுக்கலாம் சாய்ஸ் ஃபில்லிங்ல. ஸோ இது இந்த மாதிரி இவ்வளவு கோர்சஸும் இவ்வளவு காலேஜஸும் கொடுத்தா நம்மளுக்கு வந்து 2-3 காலேஜஸ் அந்த மாதிரிலாம் அலாட் ஆகுமா 2 கோர்ஸ்லாம் அலாட் ஆகுமான்னு கேட்குறீங்க. அந்த மாதிரிலாம் அலாட் ஆகாது. ஒரு கோர்ஸ் தான் கிடைக்கும் ஒரு காலேஜ்ல தான் உங்களுக்கு கிடைக்கும். ஹோப் உங்களுக்கு இந்த கன்டென்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.